நகராட்சி தெரிவித்துள்ளது. பங்குனி உத்திரத்தை ஒட்டி நடிகை நயன்தாரா தமது கணவர் விக்னேஷ் சிவனுடன் வழுத்தூர் காமாட்சியம்மன் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார். தஞ்சை மாவட்டம் வழுத்தூரில் உள்ள காமாட்சியம்மன் கோயில் இயக்குநர் விக்னேஷ் சிவனின் குலதெய்வ கோயிலாகும். திருமணத்திற்கு முன்பு இருவரும் இக்கோயிலில் சாமி தரிசனம் செய்த நிலையில் பங்குனி உத்திர விழாவை ஒட்டி இருவரும் மீண்டும் குலதெய்வ கோயிலில் வழிபட்டனர். வழுத்தூரிலிருந்து கார் மூலம் திருச்சி சென்ற நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி ரயில் மூலம் சென்னை திரும்பினர். முன்னதாக வழுத்தூரில் நயன்தாராவுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற ரசிகை ஒருவரை அவர் எச்சரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ரயில் நிலையத்தில் ரசிகர்களை பவுன்சர்கள் தள்ளிவிட்டு அடாவடியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லைகா நிறுவனத்திற்கு நடிகர் விஷால் கொடுக்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயில் 15 கோடியை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. நடிகர் விஷால் தனது தயாரிப்பு நிறுவனமான விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் பட தயாரிப்பிற்காக பைனான்சியர் அன்பு செடியனிடம் 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார். இந்த கடனை அடைக்க லைகா சினிமா நிறுவனம் படத்தை திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனம் தயாரிக்கும் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என விஷாலுடன் ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் கடனை செலுத்தாமல் வீரமே வாகை சூடும் படத்தை வெளியிட முயன்றதால் அதற்கு தடை கோரி லைகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி 15 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்த விஷாலுக்கு உத்தரவிட்டார். இதை எதிர்த்து விஷால் தரப்பு மேல்முறையீடு செய்திருந்தது. இதன் வழக்கு விசாரணையில் 15 கோடி ரூபாயை விஷால் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதிகள் உறுதி செய்தனர். மேலும் இந்த தொகையை செலுத்தும் வரை விஷால் பிலிம் ஃபேக்டரி தயாரிக்கும் படங்களை வெளியிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருப்பதாக 4 படப்புகள் பெற்ற நடிகர் கிச்சா சுதீப் அறிவித்துள்ளார். 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டமன்றத்திற்கு வரும் மே 10ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையை நடிகர் சுதீப் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் பொம்மை மற்றும் அவர் ஆதரவு கோரும் பாஜக வேட்பாளர்களுக்காக பரப்புரை செய்வேன் என்றார். ಅವರ ಲೀಡರ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕೆಲಸಗಳಿರ್ಬೋದು, ಅವರ ವ್ಯಕ್ತಿತ್ವಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ತಲೆಬಾಗವನು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ. ಸೊ ಆ ವ್ಯಕ್ತಿ ಪರ ನಾನು ನನ್ನ ಸಪೋರ್ಟ್ನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. மேலும் கட்சியில் இடையவோ தேர்தலில் போட்டியிடவோ மாட்டேன் என்றும் நடிகர் சுதீப் கூறினார். இதனிடையே ஆந்திராவின் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். ஆந்திராவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பவன் கல்யாண், ஆளும் YSR காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடாமல் இருக்க ஜனசேனா கட்சி மற்றும் பாஜக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்ற போலி வீடியோ வெளியிட்ட பீகாரைச் சேர்ந்த யூடியூபரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை பெருங்குடியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மதுரை சைபர் கிரைம் காவல்துறையினர் போலி வீடியோ பதிவு செய்ததாக பீகாரைச் சேர்ந்த மணிஷ் காய்ஷியப்பை கைது செய்தனர். 3 நாட்கள் காவல்துறை விசாரணைக்கு பின் கடந்த 3ஆம் தேதி அவர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று மணிஷ் காஷ்யப் மதுரை முதன்மை அமர்வு நீதிபதி டீனா பானு முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காஷ்யப்பிடம் 7 நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி கோரி காவல்துறை சார்பில் மனு அளிக்கப்பட்டது. காவல்துறை மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி காஷ்யப்பை பீகாருக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யுமாறு கூறினார். எனினும் சற்று நேரத்தில் காஷ்யப்பை 19 ஏப்ரல் வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் மதுரை மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை தோற்கடித்தது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. பஞ்சாப் சார்பில் ஆட்டத்தை தொடர்ந்த கேப்டன் ஷிகர் தவனும் பிரப் சிம்ரன் சிங்கும் சிறப்பான தொடக்கத்தை தந்தனர். இளம் வீரர் பிரப் சிம்ரன் 34 பந்துகளில் 60 ரன்கள் சேர்க்க அனுபவ வீரர் ஷிகர் தவன் 56 பந்துகளில் 86 ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்களை சேர்த்தது.
ராஜஸ்தான் சார்பில் தமிழக வீரர் அஸ்வின் தொடக்க வீரராக களமிறங்கிய நிலையில் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார். முதலில் தடுமாறிய ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன், ஹெட்மேயர் துரு ஜூரல் ஆகியோரது ஆட்டத்தால் வெற்றியை நோக்கி நகர்ந்தது. கடைசி ஓவரில் 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹெட்மேயர் ரன் அவுட் ஆனார். இதன் மூலம் பஞ்சாப் அணி 5 ரன்களில் திரில் வெற்றியை பெற்றது. சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய பஞ்சாப் வீரர் நாதன் எலிஸ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இனி தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கரல் மலைப்பகுதியில் மஞ்சு விரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பூம்பாறை மலை கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 500 மேற்பட்ட உழவு மாடுகள் பங்கேற்றன. பந்தய இலக்கை வேகமாக கடந்து ஓடி போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் வழிவிடு முருகன் ஆலய பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பள்ளிவாசல் மீன் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு பாசிப்பட்டறை தெரு முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்ட மீன் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கமாகவும் உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட தாய் மற்றும் மகன் கைது செய்யப்பட்டனர். தாசனூர் பகுதியைச் சேர்ந்த மணி மற்றும் மோகன்குமார் என்ற இவ்விருவரும் அரசு வேலைக்கான போலி ஆணைகளை தயார் செய்து பணம் கொடுத்தவர்களிடம் அதனை கொடுத்து ஏமாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து 20 ரூபாய் மதிப்பிலான வேன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அபுதாபியிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1.25 கிலோ தங்க உருளையை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 95 லட்ச ரூபாய் மதிப்புடைய தங்க உருளையை மின் மோட்டாருக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்த பயணியை கைது செய்த சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் புகழூர் சர்க்கரை ஆலையின் கழிவு நீரால் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்திருந்த நிலையில் ஆலையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஆலையிலிருந்து கரித்தூள் வெளிவரும் பகுதியையும் அவர் ஆய்வு செய்தார். கரித்தூள் விழுவதை ஆலை நிர்வாகம் சரி செய்யாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் சட்டவிரோத 3 நம்பர் காட்டன் சூதாட்டம் கொடிகட்டி பறப்பதாக வீடியோ வெளியாகியிருக்கிறது. இந்த சூதாட்டத்தால் பல கூலி தொழிலாளர்கள் சம்பாதிக்கும் பணத்தை காட்டனில் சூதாட்டத்தில் இழந்துவிட்டு வெறும் கையோடு வீட்டிற்கு செல்லும் பரிதாப நிலை நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இதனை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பிள்ளையார்குளம் கோயில் குடமுழுக்கு விழாவில் சுவாமி கும்பிட சென்ற ஒரு பிரிவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோயில் வழிபாட்டு உரிமை தொடர்பாக இருதரப்பிற்கிடையே மோதல் இருந்து வரும் நிலையில் கோயில் ஒரு பிரிவினருக்கு பாதிக்கப்பட்டது என நீதிமன்ற தீர்ப்பு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மற்றொரு தரப்பினரும் சாமி கும்பிட வந்ததால் அவர்களை போலீசார் தடுத்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆலையின் 2 குடோன்கள் இடிந்து தரைமட்டமாகின. முக்கூட்டு மலையில் ஜெயராஜுக்கு சொந்தமான பட்டாசாலையில் நேற்றிரவு திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறின.
தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இரவு நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கோவையில் அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் உருவ பொம்மையை எரித்த திராவிடர் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட திராவிடர் தமிழர் கட்சியினர் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உருவ பொம்மையை எரித்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி 8 பேரை கைது செய்தனர். தர்மபுரி அருகே வீட்டிற்குள் புகுந்த பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டது. சிவகுமார் என்பவர் வீட்டின் தாழ்வாரத்தில் தானியங்கள் வைக்கும் அறையில் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த மீட்புத்துறையினர் வீட்டில் பதுங்கியிருந்த பாம்பை லாவகமாக மடக்கி பிடித்து பையில் போட்டு எடுத்துச் சென்று வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். பல்லாயிரம் திறமையான விளையாட்டு வீரர்களை தன்னகத்தே கொண்ட வடசென்னையில் முதன்முறையாக நவீன விளையாட்டு வளாகம் அமைய இருக்கிறது. வடசென்னைக்கு இந்த வளாகம் போதுமானதா? பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் என்னென்ன? விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் விளையாட்டின் தலைநகர் என்றால் நிச்சயம் அது வடசென்னைதான் என்பார்கள் விளையாட்டு நிபுணர்கள். அந்த அளவிற்கு வடசென்னைக்கும் விளையாட்டிற்கும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. குத்துச்சண்டை, கேரம், கால்பந்து என வடசென்னையின் பிரபலமான விளையாட்டுகளின் பட்டியல் நீளமானது. அத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களான வடசென்னை வீரர்களுக்கு பயன்படும் வகையில் தண்டையார்பேட்டை சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் விளையாட்டு வளாகம் அமைய உள்ளது. சிறந்த விளையாட்டு வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளுடன் கூடிய இந்த வளாகத்திற்கான பணிகளை தொடங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. அதன்படி இதற்கான நிர்வாக அனுமதியையும் மொத்த மதிப்பீடான 9,70,00,000 ரூபாயை மானியமாக வழங்கவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் ஓராண்டில் இந்த விளையாட்டு வளாகத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தினம் கெஞ்சா போன்ற புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் நிறைந்திருக்கிறதுனால் பல இளைஞர்களுக்கு அதற்கு அடிமையான ஒரு சூழ்நிலையிலே இந்த தினம் தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இவற்றிலிருந்து அவர்களெல்லாம் மீட்க வேண்டும் என்றால் அவருடைய சிந்தனைகளை, அவருடைய செயல்திறனைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு 4 ஏக்கர் காலியாக உள்ள நிலப்பரப்பு சுண்ணாம்பு கால்வாய் என்ற பகுதியிலே ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் அமைக்க வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம். தாயிலத்தோடு பரிசுளித்த முதல்வர் அவர்கள் சற்றால ஒரு 12 கோடி ரூபாய் அளவிலே அனைத்து விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வளாகத்தை அங்கு அமைப்பதற்கான உத்தரவிட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கி இருக்கின்றார். இதில் குத்துச்சண்டை, கபடி, சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு தனித்தனி மைதானங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதை தவிர்த்து இறகு பந்து, கூடைப்பந்து, ஓடுதளம், ஸ்கேட்டிங், கைப்பந்து, கிரிக்கெட் பயிற்சி வலை மற்றும் இதர உள்ளரங்க விளையாட்டுகளுக்கான அனைத்து வசதிகளோடு இந்த விளையாட்டு வளாகம் அமைய உள்ளது. ரிங்கு ஃபெசிலிட்டி ரொம்ப தேவை. என்னதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த ரிங் ஃபியர் ஒன்று சொல்லுவாங்க. ரிங் ஃபியர் பண்ண அந்த ரிங்கில் விளையாடும் போது தான் அதுக்கான ஆடுதளம் இல்லையா, அது போல வந்து அந்த ஆடுதளத்தில் பண்ணும்போது தான் அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து அதுக்கான பயமோ அதுக்கான அனுபவங்களும் எல்லாமே வரும். ஸோ ரிங் ஃபெசிலிட்டி ரொம்ப தேவை. ஒரு ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தாது. ஒரு 2-3 ரிங்கு இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்கும்போது கட்டி கொடுக்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாகவே இருக்கும். விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் அதிக அளவில் உள்ளதால் சிறிய அளவிலான விளையாட்டு மைதானங்களையும் அதிக அளவில் அமைக்க வேண்டும் என்கிறார் கால்பந்து பயிற்சியாளர் உமாபதி. கற்றது மட்டும் இல்லாமல் அதை பராமரிக்கிறது தான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை வந்து பராமரிக்கிறதுக்கு கூடுதல் அதுக்கான திட்டத்தையும் சேர்த்து வந்து அரசு செயல்படுத்தணும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு திடல் மட்டும்
என்டையர் வட சென்னையை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறையுது. விளையாட்டையும் வட சென்னையையும் பிரித்து பார்க்க முடியாது என்ற பெருமைக்கு அணி சேர்க்கும் வகையில் முதல் முறையாக இங்கு விளையாட்டு வளாகம் அமைய உள்ளது. இதுதான் தொடக்கம். இன்னும் வட சென்னைக்கு செய்ய வேண்டியவை ஏராளமாக உள்ளன. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் தமிழரசி.